வடிவியல் பயிற்சி 4.4 இருக்கு 8வது சம பாப்போம். 8வது சம் ஒரு பள்ளியில் மரம் நடு விழா நிகழ்ச்சி நடக்கிறது. இதற்காக ஆசிரியர் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மரக்கன்று நடுவதற்காக 6 மீட்டர் ஆரம் உள்ள மைதானத்தை ஒதுக்குகின்றனர். அப்ப இந்த வட்டத்தோட மையம் ஓ, இதோட ஆரம் 6 மீட்டர், அதாவது ஓஏ, ஆர் ஓடி, ஆர் ஓபி, இதோட அளவு 6 மீட்டர். 4 மாணவர்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு ஏ, பி, சி மற்றும் டி ஆகிய புள்ளிகளில் மரக்கன்று நடுகின்றனர். இந்த ஏ, பி, சி, டி 4 இடத்துலையும் மரக்கன்று நடுகின்றனர். இங்கு ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஏபியோட அளவு கொடுத்துருக்காங்க, சிடியோட அளவு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏபி ஆனது சிடிக்கு செங்குத்தாக இருக்கும்ன்றாங்க. அப்போ அது ரெண்டு சந்திக்கும் போது ஏற்படுத்துகிற கோணம் 90 டிகிரியாக இருக்கும். மற்றொரு மாணவர் ஏபி மற்றும் சிடி வெட்டும் புள்ளியான பியில் பூந்தொட்டியை வைக்கிறார். இந்த ரெண்டு புள்ளியும் ரெண்டு கோடும் வெட்டிக்கிற இடம் பி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பூந்தொட்டி வைக்கிறார். எனில் மையத்தில் இருந்து பிக்கு உள்ள தூரம், இந்த தூரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் இந்த படத்தை தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம முதல்ல எழுதிக்குவோம். 6 மீட்டர் ஆரம், அப்போ மையத்தில் இருந்து ஓஏ, இதோட அளவு 6 மீட்டர். மையத்தில் இருந்து இந்த டீன்ற புள்ளிக்கு 6 மீட்டர். ஏபி 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சிடி 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி சிடிக்கு செங்குத்தாக இருக்கும். இந்த ஏபி ஆனது சிடிக்கு செங்குத்தாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 90 டிகிரின்னு வரும். இது 90 டிகிரியாக இருந்தால் இதுவும் 90 டிகிரி தான். என்ன கேட்டிருக்காங்க, மையத்தில் இருந்து பிக்கு உள்ள தூரம், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ தூரம்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓபி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஆரம் கொடுத்துருக்காங்க, அப்போ ஓஏ ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு 6 மீட்டர், வட்டத்தோட ஆரங்கள்னு எழுதிக்குவோம். அடுத்தது நம்ம இதை டைரெக்டாக நம்மளால் ஓபியை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த ஓலிருந்து ஏபிக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைவோம். இது செங்குத்தான கோடு. இது 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா இதுவும் 90 டிகிரியாக தான் இருக்கும். இந்த புள்ளிக்கு ஈன்னு பேர் கொடுப்போம். அப்போ ஓஇ ஆனது ஏபிக்கு செங்குத்தாக இருக்கும். ஏபிக்கு செங்குத்தாக ஓஇ வரைக. ஓஇ ஆனது ஏபியை இரு சமக்கூறிடும். ஏன்னா மையத்தில் இருந்து வட்டத்தின் நாணிற்கு வரையப்படும் செங்குத்து நானை இரு சமக்கூறிடும். அப்போ இந்த ஏஇ ஈக்குவல் டு இபின்னு வரும். நமக்கு ஏற்கனவே ஏபியோட அளவு 8 மீட்டர் தெரியும். அப்போ இந்த ஏஇ ஆனது 8 மீட்டரில் பாதியாக இருக்கும், அதாவது 4 இருக்கும். அதே போல் இபி ஆனது 4 மீட்டராக இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், ஏபி. தேர்ஃபோர் ஏஇ ஈக்குவல் டு இபி ஈக்குவல் டு ஏபி பை 2 ஈக்குவல் டு 8/2 ஈக்குவல் டு 4 மீட்டர். அதே போல் தான் சிடியிலிருந்து இந்த சிடின்ற கோட்டுக்கு செங்குத்தாக இந்த ஓவில் இருந்து ஓஎஃப்ன்ற கோடு வரைவோம். இங்கே எஃப்ன்ற புள்ளியை குறிப்போம். இந்த ஓஎஃப் ஆனது சிடிக்கு செங்குத்தாக அமையும். இந்த ஓஎஃப் ஆனது சிடிக்கு செங்குத்தாக அமைஞ்சாவே, ஏன்னா ஓன்றது வட்டத்தோட மையம், அப்போ இந்த சிடின்ற நானே இரு சமக்கூறிடும். 10 மீட்டராக இருந்துச்சுன்னா சிஎஃப் 5 மீட்டராக இருக்கும், எஃப்டி 5 மீட்டராக இருக்கும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், சிடிக்கு செங்குத்தாக ஓஎஃப் வரைக. சிஎஃப் ஈக்குவல் டு எஃப்டி ஈக்குவல் டு சிடி பை 2 ஈக்குவல் டு 5 மீட்டர். காரணம், வட்டத்தின் மையத்திலிருந்து நானிற்கு வரையப்படும் செங்குத்து நானே இரு சமக்கூறிடும். ஓபியோட அளவை கண்டுபிடிக்கணும். இந்த ஓபியோட அளவை கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு இந்த பக்க அளவு இந்த பக்க அளவு அல்லது இந்த பக்க அளவு இந்த பக்க அளவு வேணும். அப்ப ஏஇஓன்ற செங்கோணம் கோணத்தை எடுத்துக்குவோம். பித்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தும் போது நமக்கு இந்த பக்கம் கிடைச்சிரும். அதே போல இங்க ஓஎஃப்டின்ற செங்கோணம் கோணத்தை எடுத்துக்குவோம். செங்கோணம் கோணம் ஓஏஇயை எடுத்திருக்கோம். இப்ப கர்ணம் ஸ்கொயர் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எந்த பக்கம், ஓஏ. அப்போ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு பக்கம் ஸ்கொயர் ஏஇ ஸ்கொயர், மற்றொரு பக்கம் என்ன, இஓ ஸ்கொயர். இதோட அளவுகள் என்ன தெரியும், ஓஏ 6 ஸ்கொயர்னு தெரியும், ஏஇ எவ்வளோ 4 ஸ்கொயர், இஓ எவ்வளோ தெரியாது, அப்போ இஓனே வச்சுக்குவோம். 36 ஈக்குவல் டு 4×16 ஈக்குவல் டு இஓ ஸ்கொயர். அப்போ இஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல ப்ளஸ் வரும். இந்த 16 ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி போச்சுன்னா, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து போகும்போது மைனஸ் குறியாக மாறும். அப்போ 36 − 16 = 20, இஓ ஸ்கொயர் 20னு வருது. அப்போ இஓ எவ்வளவா இருக்கும், √20. அப்போ இந்த இடம் √20னு கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த முக்கோணத்தை எடுத்துக்குவோம், செங்கோண முக்கோணம் ஓஎஃப்டியில். செங்கோண முக்கோணம் ஓஎஃப்டியில் எது கர்ணம்,
தொண்ணூறு டிகிரிக்கு எதிராக இருக்குது. அப்போ ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎஃப் ஸ்கொயர் பிளஸ் இஎஃப்டி ஸ்கொயர். இது ஆறு ஸ்கொயர், ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறுன்னு தெரியும், அப்படியே எழுதிடுவோம். முப்பத்தாறு ஈக்குவல் டு ஓஎஃப், ஓஎஃப் தெரியாது அது அப்படியே வச்சுக்குவோம். ஓஎஃப் ஸ்கொயர் எஃப்டி ஸ்கொயர், எஃப்டி அஞ்சு, அப்போ எஃப்டி ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓஎஃப், அதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓஎஃப், ஓஎஃப் ஸ்கொயரை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இருபத்தஞ்சு ஈக்குவல் டு அடுத்து எடுத்துகிட்டு மைனஸ் இருபத்தஞ்சாக மாறும். அப்போ ஓஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு முப்பத்தாறு மைனஸ் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு பதினொன்று. அப்போ ஓஎஃப் தான் நமக்கு வேணும். அப்போ ரூட் பதினொன்று, ஓஎஃப் எவ்வளவா இருக்கும், ரூட் பதினொன்னா இருக்கும். ஸோ இந்த பக்கமும் கண்டுபிடிச்சாச்சு, இந்த பக்கமும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இபிஓஎஃப்ஐ தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கேன். இதில் உள்ள இருக்க அனைத்து கோணங்களும் தொண்ணூறு டிகிரி. ஒரு டிகிரியாக இருந்துச்சுன்னா இது ஒரு சதுரமாக அல்லது செவ்வகமாகவோ இருக்கும். இதிலிருந்து நமக்கு தெரியுது இது ஒரு சதுரம் அல்ல, ஏன்னா இங்கேயும் இங்கேயும் அளவு வேறு. செவ்வகமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு ரூட் இருபதாக இருந்துச்சுன்னா இந்த சைடும் ரூட் இருபதாக தான் இருக்கும். இந்த சைடு ரூட் பதினொன்று, இந்த சைடு ரூட் இருபது. இப்போ நமக்கு ரெண்டு சம பக்க முக்கோணங்கள் கிடச்சிருக்கு. இப்போ இந்த முக்கோணங்களில் எந்த முக்கோணத்தை வேணாலும் எடுத்துக்குவோம். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம், ஏன்னா தொண்ணூறு டிகிரி கோணாலும் பயன்படுத்தி இந்த ஓபியோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு முக்கோணத்தில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு முக்கோணத்தில் எந்த முக்கோணத்தை வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டும் ரெண்டு சம பக்க முக்கோணங்கள். அப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம், பயன்படுத்தி நம்ம இந்த ஓபியோட அளவை கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல முக்கோணம் ஓபிஎஃப் எடுத்திருக்கேன். இதில் காரணம் எது, செங்கோண முக்கோணத்துக்கு ஆப்போசிட் சைடு இது. அப்போ ஓபி, ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்பி ஸ்கொயர் பிளஸ் ஓஎஃப் ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் தெரியாது, நம்ம ஓபி தான் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்பி எவ்வளோ இருக்கு, ரூட் இருபது ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஓஎஃப் எவ்வளோ இருக்கு, ரூட் பதினொன்று, ரூட் பதினொன்று ஹோல் ஸ்கொயர். இப்போ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் இருபது ஸ்கொயர். ரூட்டுக்கு ஸ்கொயர் எடுத்தால் வெறும் இருபது தான் கிடைக்கும். அதே போல் ரூட் பதினொன்று ஸ்கொயர், அப்போ ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்று. நமக்கு என்ன வேணும், ஓபி வேணும், ஸ்கொயர் ரூட். ஓகே, இந்த ஸ்கொயர் ஈக்குவல்டுக்கு அடுத்து வரும்போது ரூட் முப்பத்தி ஒன்றாக மாறும். இப்போ முப்பத்தி ஒன்றுன்றது ஒரு பகாய், அப்போ நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்தி தான் நம்ம ரூட் முப்பத்தொன்னோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். ஆறுன்னு எடுத்துக்கிட்டால் ஆறு ஆறு முப்பத்தாறு, முப்பத்தாறு முப்பத்தொன்னோட சின்னம், அப்போ அஞ்சுன்னு எடுத்துக்குவோம். ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு, மீதி ஆறு. இங்கே எழுத போகிற எண் எப்படி இருக்கணும்னா இந்த அஞ்சை ரெண்டால் பெருக்கி எழுதணும். இரஞ்ச பத்து, ஓகே, பத்து ஆறை விட சிறியது. அப்போ ஒரு புள்ளி வச்சுக்கலாம், புள்ளி வச்சுட்டு நம்மளால் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்க முடியும். நீள் வகுத்தலில் ஒரு புள்ளி வச்சோன்னா நம்மளால் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்க முடியும். இப்போ பத்து, பத்துக்கு பக்கத்தில் ஒரு எண்ணை எழுதணும், அதே எண்ணை கீழே எழுதி பெருக்கணும். அந்த பெருக்கிற எண் அறநூறை விட குறைவாகவோ அல்லது அறநூறுக்கு ஈக்குவலாகவோ கிடைக்கும். பத்துக்கு பக்கத்தில் ஒரு எண்ணெய் எழுதுறேன், இப்போ ஆறு எழுதுறேன், கீழேயும் ஆறை தான் எழுதுறாள். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அறநூத்தி முப்பத்தாறு. இது அறநூறை விட பெரியது, அப்போ அஞ்சுன்னு எடுத்துக்குவோம். அஞ்சுன்னு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே அஞ்சுன்னு எழுதுனா இங்கேயும் அஞ்சு தான் எழுதணும். ஐயஞ்சு இருபத்தஞ்சு, குறைஞ்சு அஞ்சு, மீதி எவ்வளோ கிடைக்குது, எழுபத்தஞ்சு. நம்ம ஏற்கனவே ஒரு புள்ளி வச்சாச்சு, இப்போ ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே மேலே இருக்க அஞ்சு புள்ளி அஞ்சு இருக்குல்ல, இதை ரெண்டால் பெருக்கணும். அதாவது புள்ளி எடுத்துட்டு ரெண்டால் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நூற்றி பத்துன்னு கிடைக்கும். இதற்கு பக்கத்தில் ஒரு எண்ணெய் எழுதணும், அதே எண்ணெய் தான் கீழே எழுதணும். கீழே எழுதி பெருக்கும்போது நமக்கு ஏழாயிரத்தி ஐநூறோ இல்லை அதை விட குறைவாகவோ கிடைக்கணும். அப்போ ஆறுன்னு எடுத்துக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆறு ஆறு முப்பத்தாறு, ஆறு ஆறு. மீதி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு ஈவு தான் வேணும். புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு எண்கள் எப்பவும் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ரெண்டாவது எண் ஐந்தோ ஐந்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணோட ஒன்றை கூட்டிக்கணும். இப்போ ஐந்தை விட குறைவாக இருந்துச்சுன்னா அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு எழுதிடணும். இப்போ இந்த இடத்துல ஆறு இருக்கு, அப்போ விட என்னவா வரும், அஞ்சு புள்ளி ஆறு. அப்போ ஓபி ஈக்குவல் டு அஞ்சு புள்ளி ஆறு மீட்டர். மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ ஓபி ஆனது அஞ்சு புள்ளி ஆறு மீட்டராக இருக்கும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.